shape பார்க்குறோம் right circular cone பத்தி பார்க்கலாம் so இந்த இதுதான் right circular cone okay so இதுல வந்து radius இந்த கீழ வந்து circle shapeல இருக்குமா அத வந்து so அதோட radius small r னு வெச்சுக்கலாம் height of the cone வந்து hன்றது and length of இந்த slanting height இருக்குல இந்த இது இத வந்து l னு சொல்லி denote பண்ணிருப்பாங்க ஓகே சோ क्वेश्चंसல ஸ்லாண்டிங் ஹைட் னு கொடுத்திருப்பாங்க இல்ல ஹைட் னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க क्वेश्चंस வரும்போது பார்க்கலாம் நம்ம ஓகே சோ இதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த பார்ட் மட்டும் தான் எடுக்கிறது சோ இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சாரி பை ஆர் எல் ஓகே நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த பார்ட்டும் இங்க கீழ இருக்கல பேஸ் இது ரெண்டும் ஆட் பண்றது தான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ பை R of L plus R. Okay, वा? इप्पो in case height कुटर वांगे, hn कुटर को, ये formulas ला hn वरला, अब इन use में क्या बंदे? Questions में बंदे in case h height of the cone मट्टों कुटर, slanting height कुड़ का हमना, height of the cone मट्टों कुटता हमना, slanting height ये भी find out पन्दर दन रहता, L of L equal to root square root of h square plus R square. ஓகேவா சோ இந்த h உம் r உம் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா அதோட வேல்யூ தான் வந்து l ஓகே சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இதல எக்ஸாம்பிள் 7.5 தி ரேடியஸ் ஆஃப் a கோனிக்கல் டென்ட் சோ டென்ட் கட்டிட்டாங்க சோ டென்ட் அதோட கோன் ஷேப்ல இருக்கு சோ ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 7 மீட்டர்ஸ் னு கொடுத்தாச்சு ஹைட் னு கொடுத்திருக்காங்க ஸ்லாண்டிங் ஹைட் கொடுக்கல ஹைட் தான் கொடுத்திருக்காங்க சோ இது 24 மீட்டர்ஸ் Calculate the length of the canvas used to make the tent. Okay, so enna solirukanga length of the canvas in the tent katradhukku oru thuni use panirukanga adha canvas adu vandu adoda length enna nu ketirukanga so ipdi irukra inda thuniya da vandu cone shape la namakku madichirupanga right ah so idoda length enna nradha ketirukanga so idoda length फाइंड आउट பண்றதுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை ஆர் எல் எல் வந்திருக்கு பட் இங்க எல் கொடுக்கல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க ஆர் ஈக்குவல் டு 7 உம் h ஈக்குவல் டு 24 கொடுத்திருக்காங்க அப்ப எல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா 7 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட் सो इत पड़ो 49 plus 576 ओकेवा आड पड़ी स्कोय रूट 625 ईक्वल टू 25 अब स्लांटिंग हईट पाती 25 मीटर्स ओकेवा सो एल फॉर्मूला सब्स्टिट्यूट पड़े सो पईयो वैल्यू 22/7 इंटू आरो वैल्यू 7 into L over there 25. So 7 cancel item. So 22 into 25 on the 550 meter square. Okay, wow. So this is the area of the canvas. Now, we have to know the area of canvas. Na inna the total. Okay, wow. In the thuni order, total area da on the 550 kuduthirukanga. Like, ipo. இந்த ஏரியா இது எல்லாமே இருக்குல இந்த இந்த டென்ட்டோட துணியை விரிச்சோனா இந்த மாதிரி கிடைக்கும் சோ இதுதான் வந்து இப்ப கண்டுபிடிச்சி சொல்லிருக்கோம் இந்த உள்ள இருக்க இந்த ஏரியா தான் வந்து எவ்வளவுன்னு சொல்லிருக்கோம் 550 னு சொல்லி கொடுத்திருக்கது இது லெந்த் and இங்க breadth இருக்கா சோ இதுல லெந்த் breadth இருக்கு சோ இந்த breadth வந்து நம்ம width னு சொல்லாமா இத தான் width னு சொல்றது சோ இத இத தான் இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் ஏனா இஃப் தி width of the rectangle canvas is 4 meters sorry width வந்து கொடுத்தாச்சு width வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 4 meters னு சொல்லி கொடுத்தாச்சு ஓகேவா சோ இப்போ நமக்கு லெந்த் தான் நமக்கு தேவை சோ இந்த துணியை வந்து விரிச்சோனா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற இந்த ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அதுதான் வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சோ 515 கிடைச்சிருக்கு width வந்து 4 meters அங்கலே கொடுத்தாங்க இப்போ லெந்த் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் a ரெக்டாங்கிள் என்ன l b ஓகே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்தாச்சு ஸோ 550ன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு லென்த் தெரியாது பிரெத் தட் மீன்ஸ் வித் எவ்வளோ 4 இருக்கு ஸோ இதை வச்சு எல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா 550/4 ஸோ 550/4 பண்ணோம்னா
137.5 meters. Therefore, L equal to 137.5 meters square. This is the length of a canvas used to make a tent. Okay. So next example, 7.6. If the total surface area under the TSA under the angle cut corner. Total surface area of a cone. வந்து இது ஈஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த ஃபார்முலாவோட ஆன்சரே வந்து கொடுத்தாச்சு எவ்வளோ ரேடியஸ் அந்த கோனோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதோட டோட்டல் சர்ஃபேஸ் என்னென்னா 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோன் இருக்கா இதோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கும்போது இதோட டோட்டல் சர்ஃபேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 704ன்றதை கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ டிஎஸ்ஏ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஆஃப் எல் ப்ளஸ் ஆர். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ 704. ஸோ 704 ஈக்குவல் டு 22/7 இன்டூ ரேடியஸ் என்ன 7 ஆஃப் எல் தான் நமக்கு தெரியாது. ஸோ எல் ப்ளஸ் அகெயின் 7. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 704/ இந்த 22 கீழே இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் போயிடும். ஸோ டினாமினேட்டரில் போனுச்சுன்னா ஓகே 32 times. ஸோ எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 32. ஸோ எல் ஈக்குவல் டு 32 - 7. ஸோ மைனஸ் பண்ணோன்னா ஸோ எல் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 7.7. ஃப்ரம் த சாலிட் சிலிண்டர் இந்த மாதிரி சிலிண்டர் இருக்குது. இது இதோட ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்தாச்சு அண்ட் இதோட டயாமீட்டர் இவ்வளோன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அ கோனிக்கல் கேவிட்டி ஆஃப் அ சேம் ஹைட்டு, அந்த ஹைட்டில் அந்த சிலிண்டரோட ஹைட்லேயே இருக்கிற ஒரு கோனை வந்து உள்ளே விடுறாங்க. ஓகேவா? சேம் ஹைட் அண்ட் பேஸ் இஸ் ஹாலோட் அவுட், அந்த பேஸ் வந்து வெளியே வந்து ஓப்பனாக இருக்குது, அந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த ரிமைனிங் சாலிடு. ஓகே, so total surface area find out பண்ணோம். ஹைட் ஈக்குவல் டு 2.4 கிடைச்சாச்சு, டயாமீட்டர் ஈக்குவல் டு 1.4, அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 0.7. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் அ ரிமைனிங் டிஎஸ்ஏ ஆஃப் அ ரிமைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்ட் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டரோட கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன், இந்த கோனோடது ப்ளஸ் இதோட கர்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் எடுத்துக்கிட்டோம், இதோட கர்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் எடுத்தாச்சு அண்ட் இங்கே மேலே ஓப்பன் இருக்குல்ல அது என்னது பாட்டம், அதோடது தேவையில்லை நமக்கு. ஏரியா ஆஃப் த பாட்டம் தட் மீன்ஸ் இந்த இது. ஸோ கர்ட் சர்ஃபேஸ் ஏரியானா இதை தான் நம்ம எடுத்திருப்போம், இதோட கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா இதை எடுத்திருப்போம் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஓப்பன் இருக்குல்ல இது நமக்கு இதோட ஏரியாவும் நமக்கு தேவை. ஸோ அதாவது ஏரியா ஆஃப் த பாட்டம்னு எடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அதுக்கு ஃபார்முலா என்னென்னா சர்க்கிள், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியா பாட்டம் ஏரியா பாட்டம் ஏரியா ஓகேவா? ஸோ கர்ட் சர்ஃபேஸ் ஆஃப் அ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன, 2πRH அண்ட் கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிஎஸ்ஏ ஆஃப் கோனோடது πRL ப்ளஸ் இதோட ஃபார்முலா என்ன, πR ஸ்கொயர். ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து πR ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் காமனாக இருக்கதை வெளியெடுக்கலாம். ஸோ பை ஆர் காமனாக இருக்க வெளியெடுத்துடலாம். ஸோ 2H + L + R. ஓகேவா? ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல் வேல்யூ நமக்கு இல்லை. ஸோ ஆர் அண்ட் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 0.7² + 2.4² இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா √6.25 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, 2.5. ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுத்தோன்னா 2.5 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 0.7 ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2.4
2.4 plus 2.5 plus 0.7 okay so idha solve pannalam so total ah idha solve pandrom so idhu cancel aagum 0.1 that is equal to 2.2 kerikum multiply pannana 2.2 and idha multiply pannana 4.8 so illa irukadhu 4.8 plus 2.5 plus 0.7 kerikum so total idha multiply idha add panni idha total multiply pannana 17.6 kerikum therefore in the remaining area oda total surface area solid shape total surface area என்னன்னு பாத்தீங்கன்னா 17.6 meters square.